அவங்க சார் வந்து எங்களோட இதில் மெயின்டெயின்லாம் விட்டுருக்காங்க. நாங்கள் வந்து இதை வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து மூணு வேளை சாப்பாட்டுக்கு 2500 ரூபா வாங்கினோம். ஆனால் பெரும்பாலும் மேக்ஸிமம் வந்து நாங்கள் கொரோனா டைத்துனால கொரோனா டைத்தில் வெளியில் நாங்கள் யார்ட்டையுமே ஃபுட்டுக்கு வெளியிலேருந்து அலோட் பண்ணலை. நாங்கள் இங்கேயே சமைச்சு கொடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பாட்டுக்கு மட்டும் 2500 ரூபா பணம் மட்டும் வாங்கி அவங்க வந்து வருவாங்க. கண்காணிப்பு கரெக்டாக 1 மணிக்கு வருவாங்க. சாப்பாடெல்லாம் கரெக்டாக கூப்பிட்றோம்மா, எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு கரெக்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம்மா. அப்புறம் பாட்டிங்க தாத்தா எல்லாத்தையும் கேட்பாங்க, கொஞ்சம் கரெக்டாக இருக்குமா எல்லாத்தையும். நிறைய பேர் இந்த மாதிரி அது உங்களோட விருப்பம், நீங்கள் இஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்து கொடுக்கணும், நாங்களாம் எதுவுமே கேட்குறல. உங்களோட இதை வச்சு தான் நாங்கள் எங்களோட ஆஃபீஸ் இந்த இதை இந்த ஃபண்டை வச்சு தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்டா நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம், நாங்களாம் எதுவுமே கேட்க மாட்டோம். எங்கள் நாங்கள் இந்த மாதிரி வச்சு முதியோர்களை வச்சு நடத்துகிறோம், எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு நாங்களாம் போய் யார்ட்டையும் எதுவுமே கேட்கறதில்ல. அவங்களாம் வந்து போர்டை பார்த்துட்டு யார் வந்து விரும்பி கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் வாங்கிக்கிறோம், வாங்கி கொடுக்குறோம். ரொம்ப எளிமையா இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ, கொஞ்சம் வசதியானவங்க வந்து இப்போ வந்து எப்படி மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போறதுனால பெரும்பாலும் மாமியா மாமனார்லாம் இப்போ ரொம்ப பேர் வந்து அனுப்பிச்சிடறாங்க. எங்க பார்த்தாலும் அது மாதிரிதான் நடக்குது. அது மாதிரி வந்து அது மாதிரி வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்க அது மாதிரி நாங்கள் பணம் கட்டிடுவோம் பார்த்துக்கிறீங்க அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நாங்கள் அந்த மாதிரி உள்ள அவங்களே வந்து பணம் கட்டி கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நாங்கள் அவங்களே கொடுப்பாங்க, மாதம் எவ்வளோ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க அதுவும் எங்கள் கையில் நாங்கள் வாங்க மாட்டோம், பாட்டிமா தாத்தா அவங்க வாங்கிக்குவாங்க. மற்றபடி இங்கே இல்லாதவங்களுக்கு கடைசி வரைக்கும் நாங்களே பார்த்து ஈமச் சடங்கு எல்லாமே நாங்களே எல்லாமே செஞ்சுருவோம். எல்லாமே எங்களோட ஃபண்டு எங்கள் ஆஃபீஸ் மூலயமா வரும், மெட்ராஸ் மூலயமா, சார் மெட்ராஸில் இருக்காரு, எல்லாமே சார் தான் பண்ணுவாங்க. உங்களோட விருப்பம் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் வயசானவங்க முதியோர்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் கொண்டுட்டு வந்து உங்கள் இல்லத்தில் கொண்டு வந்து அந்த சாப்பாடு கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். அது ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு செக்அப் பண்ணுவோம், சாப்பிட்டு தான் கொடுப்போம். இல்லாதவங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல மெயினான ஏரியாவில் எங்கேயும் இருந்தாலும் வெளியில இருந்தாலும் தாத்தா பாட்டிங்க இருந்தாலும் எங்க ஹோம்ல கொண்டு வந்து விடுங்க, சேர்த்து விடுங்க, எங்களோட கோரிக்கை. நாங்க நல்லா பாத்துப்போம், நாங்க வெளியில எதுவுமே நாங்களா கேக்குறது இல்ல. எங்களை தேடி வந்து கொடுக்குறவங்க வந்து நீங்க அதை வச்சுக்கங்க, ஃபண்டை வச்சுக்கங்க, இதை செய்யுங்க அப்படின்னா அதை வாங்கி நாங்க எடுத்து செய்வோம். இது வரைக்கும் 7 வருஷமா கரெக்டா போயிட்டு இருக்கு, இனிமே நல்லபடியாவும் நடக்கும். நீங்க அடுத்தது பாட்டி தண்டலையா, உங்களுக்கு காட்டூரா, உங்களுக்கு ஒரு நேரம் செய்யலன்னா கூட ஐயோ மணி ஆயிட்டு மணி ஆயிட்டுன்னு செய்ய அவசர செஞ்சு கொடுப்பாங்க. அவங்கள மாதிரி எங்களுக்கு ஆடாரமா கிடைக்க மாட்டாங்க. ஒரு
இங்கே இங்கே செக்கப்லாம் எப்படி ஏதாவது ஆஸ்பத்திரி மெடிக்கல் வச்சுருக்காங்கல்ல அங்கேருந்து ஊசி போட்டுட்டு அதையும் பார்த்துட்டு என்னென்ன மாத்திரை போட்டுட்டு முடியலனா வந்துருவாங்க. என்ன தேவையோ எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப முடியாத பட்சத்துக்கு மெடிக்கல்ல சேர்த்து அப்புறம் மறுபடியும் மட்டும் வந்துடுவோம். பாட்டி நீங்கள் இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கேன்னு சொன்னீங்க, இங்கே எப்படி நல்லா பார்த்துக்கிறாங்களா, இங்கே எப்படி எல்லா வசதியும் இருக்கா? எல்லாருக்கும் ஒரு ஒரு கவலை இருக்குப்பா. எல்லாரும் எல்லா கவலையும் மறந்து வந்து தான் இங்கே இருக்கோம். இங்கே வந்து நாங்கள் சந்தோஷமாக தான் இங்கே வந்து நல்லா இருக்கீங்க. இந்த சாப்பாடு நல்லா போட்டுடுறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க அதனால எந்த பிரச்சனை அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தர் என் பேத்தியோட கவலை ஒரு ஒரே ஒரு கவலை தான் இருக்கு, எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஹாஸ்டல்ல தனியா இருக்கு, அது அது ஒரு கவலை தான் எனக்கு, வேற எதுவும் எந்த கவலையும் கிடையாது. பேத்தி கவலை தான். இங்கே தங்குறதுக்கு பெட்டு, குளிக்கிறதுக்கு சோப்பு, அந்த ஷாம்பு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்குது, வசதியெல்லாம் பண்ணுறாங்களா இல்லை எப்படி இந்த இடம் வேணால் எங்கே 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 இருக்கிறது யாரும் இல்லை, எங்களுக்கு எதோ வந்தோம் நல்லா வச்சுருக்காங்க, எங்கள் சாப்பாடு நல்லா விடுறாங்க, வர வழி சாப்பாடு போடுறாங்க, தேங்காய் சோப்பை இருக்கிறோம், எந்த குறையும் இல்லை, நாங்கள் எதுக்கும் செலவில்லை, நல்லா இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் வயசான லேடிஸாக இருக்காங்க, இப்போ உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரினா யார் என்ன பண்ணுவாங்க, எத்தீங்க ஏதாவது பண்ணுவீங்களா இல்லை எப்படி எப்படி பார்த்து? நைட்டு நேரம் பாதி சமமாக இருந்துச்சுன்னா இடத்துல இங்கே ஆட்டோ பிடிச்சி மேடத்திட்ட சொல்லி நடத்து மேடத்திட்ட சொல்லி டக்குன்னு அழைச்சிட்டு போய் உடனே இது மாத்திரை வாங்கி போட்டு ஊசி போட்டு வந்துடுவோம். உடனே அப்படி இதாக இருந்துச்சுன்னா ரெண்டு நாள் தங்கி இருந்தால் தங்கி பார்த்துட்டு வருவோம். இங்கேயே ஒரு டாக்டர் இருக்காரு, ஃபேமிலி இங்கே இதுக்குள்ள டாக்டரு, அவங்க வந்து உடனே வந்து கூப்பிட்டோம்னா உடனே வந்து ஊசி போட்டுட்டு மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. உடம்பு சரி அவசரம் அப்படிங்கறப்போ எப்படி உங்களெல்லாம் கூப்பிட்டா உடனே வந்துருவாங்களா இல்ல எப்படி? மேடத்துக்கு போன் பண்ணிட்டு மேடம் உடனே வந்துருவாங்களா? உடனே வந்து ஆட்டோ பிடிச்சி உடனே கொண்டு போயிடுவான். முடியாத பட்சத்துக்கு டக்குன்னு ஒரு இருந்துச்சுன்னா 108 அட்டி கொண்டிதான் வரல, அது வரல. ஆனா நாங்க ஆட்டோலயே அழைச்சிட்டு போயிருந்தோம், இந்த டக்குனுக்கு பக்கத்துலயே இருக்கு ஆட்டோ, வந்துடுவாங்க டக்குன்னு உடனே அழைச்சிட்டு போய் அங்க கிட்டன்ஸ்லயே இருக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அழைச்சிட்டு போய் உடனே என்ன உடம்பு சரிப்புல எப்படின்னு பார்த்து அனுப்பி விட்டுருவாங்க. என்ன வேணும்னு கேட்டாங்க, குளிக்கிற சோப்பு, ஒரு துணி சோப்பு, தேங்காய், பிஸ்கட், பிஸ்கட் பேக்கெட், ஒரு பிஸ்கட் பேக்கெட் ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுங்கன்னு கேட்போம். அதே மாதிரி எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க. அப்புறம் சில பேர் 1/2 லிட்டர் பால், ஜீனி வாங்கி டீ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. போர்வையெல்லாம் கொடுத்தாங்க, விஜய் ரசிகர் மன்றங்கிறவங்க எல்லாருக்கும் புடவை எடுத்து கொடுத்தாங்க.
உங்களை மாதிரி தம்பிங்க நிறைய தம்பி இருந்துச்சு, எல்லாருக்கும் படம் கொடுத்தாங்க. விஜய் ரசிகர் வந்தாங்க, தனுசு ரசிகர் வந்தாங்க, வந்தாங்க படம் பாயசம்லாம் செய்ய சொல்லி சொன்னாங்க. செய்வாங்க அது மாதிரி யாராவது முக்கியமான பையன் வந்து உங்களுக்கு என்னம்மா தேவைன்னு கேட்டால், எங்களுக்கு இது மட்டும்தான் தேவை, எங்களுக்கு அந்த குளிக்கிற சோப்பு, துணி சோப்பு, பேஸ்ட்டு, தேங்காய் மட்டும் வாங்கி கொடுங்க, வேற எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், அதான் சொல்லுவோம். அதுமாதிரி வாங்கி கொடுப்பாங்க. பால் ஒரு பிஸ்கட்டு, ஆளுக்கு ஒரு பிஸ்கட்டு, ஒரு அன்று பால் ஜீனி வாங்கி கொடுங்க, டீ போட்டு குடிக்கன்னு கேட்போம். அந்த மாதிரி கொடுத்தாலும் வாங்கிப்பீங்க அப்படியா? அது மாதிரி வாங்கித்தாங்க தம்பி எங்களுக்கு. நான் நினைச்சேன் சாப்பாடு மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தேவை வாங்கி தருவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். எனக்கு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமே இல்லை அந்த மாதிரி இந்த பிஸ்கெட்டு பால்லாம் அப்படிலாம் வாங்கி தரலாம்னு எனக்கு இப்போ தான் எனக்கு தெரியுது. என் கூட வந்தவர் பையன் சும்மா செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எங்களுக்கு வந்து செய்யுங்க, கண்டிப்பா செய்யுங்க. அவங்க அம்மா இறந்த ஒரு இதனால பேரே பாருங்க, கீழே பாருங்க, கீழே எங்க சுத்துல எழுதியிருக்கோம் பரிபூர்ணம் முதியோர் இல்லம்னு எழுதியிருக்கோம். அம்மா பேரு பரிபூர்ணம். அவங்க அம்மா இறந்ததுல இருந்து நிறைய எல்லாரையும் வயசானவங்களும் வச்சு செய்யணும் அப்படின்னு ஒரு மனசு. அதனால வந்து அங்கேயும் முதியோர் இல்லம் லேடிஸ் ஹாஸ்டல் வச்சிருக்காங்க ராயப்பேட்டையில, இங்கேயும் வச்சிருக்கோம். சரி, உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். திரும்பி வருவோம் வந்து ஏதாவது திரும்பி பிறந்த நாளுக்கு செய்றீங்க. சரி, அப்படியா? நூறு வயசு தேர் காசோட நல்லா இருக்கும்ஜாப்பா இருக்கும் வேண்டி. எங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து உங்க கையால செய்யணும். நல்லா இருக்கும், இப்போது வந்து எங்களுக்கு நல்லா செய்யணும். எடே இன் மை லைஃப் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் எடுத்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறப்ப பயங்கர போரிங்காக இருந்தது, என்னாலேயே அதை பார்க்க முடியல, நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, ஏன் யூஸ்வல் டேவாக வீடியோ காட்டணும், கொஞ்சம் வித்தியாசமாக காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு வீடியோ. எனக்கு தெரிஞ்சு எப்பொழுதுமே ஒரு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வரப்போ அந்தளவுக்கு நல்லா ஜாலியாகலாம் இருக்காது, ஒரு கம்ப்ளீட் ஃபீல் இருக்காது. ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஃபீல் இருக்குது, ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது நெத்திலெலாம் பாருங்கள், ரொம்ப பாசம், அது நல்ல ஃபீல். நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யார் வேணாலும் போய் ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணுங்கள்.